நடு காட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறேன். பாதையில்லா கிராமத்துக்கு தான் நான் நம்ம நண்பர் சரவணும் போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் காமிக்க போகிறேங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் கடைசியாக ஒரு 6 வீடியோக்கள் பார்த்திங்கன்னா பழைய வீடியோக்களை ரீஎடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. என்ன ரீசன்னா, நம்ம சேனலுக்கு லாஸ்ட் மந்த்து ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருந்ததுங்க. ஸோ அதனால் சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக பழைய வீடியோக்களை ரீஎடிட் பண்ணி மறுபடியும் புதுசாக அப்லோட் பண்ணியிருந்தேங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தீங்க, ஏன் பழைய வீடியோக்களை மறுபடியும் திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்ன ரீசன்னா, நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்ததுனால தாங்க. இனிமேல் நான் பதிவேற்றம் செய்யக்கூடிய எல்லா வீடியோக்களும் புது வீடியோக்கள் தான். சிரமத்துக்கு மன்னிச்சிருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை பார்க்குற இந்த மாதிரியான பாதையெல்லாம் ஒரு காட்டு வழியில் போய் தான் ஒரு மலை கிராமத்தை நான் நம்ம நண்பர் சரவணும் பார்க்க போகிறேங்க. இந்த கிராமத்தை பற்றி நான் 2 வீடியோக்களாக பதிவு பண்ண போகிறேங்க. இது வந்து 1st எபிசோடு. அடுத்த இன்னொரு வீடியோவில், அதாவது 2nd எபிசோடில், இந்த கிராமத்தோட பாதையில்லா இடத்துல இருந்து நடந்து போய் நான் வந்து கிராமத்தை ரீச் பண்ணி அந்த கிராம மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றியும் இந்த வழியை பற்றியும் இங்கே இருக்கிற காடுகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வர்றேன். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. ஓகே, சரவணனை பார்த்து ரொம்ப நல்லாச்சு. நம்ம 2 மாதத்துக்கு பின்னாடி வந்து சரவணன் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம சரவணன் இன்னைக்கு வந்து ஒரு ரவுண்டு போகிறோம். எங்கே நைட்டில் யானை வந்துச்சுங்க? இதெல்லாம் இது யானை வந்ததுங்களா? யானை மலை ஈரத்தில் வந்து எல்லாம் வலி கூட்டிருக்கட்டுருக்கு. இங்கே மேலேருந்து வந்துருங்களா? மேலே அங்கெல்லாம் கால் தடை தெரியுது. எத்தனை அன்னைக்கு ஒத்தையா? 3 யானையோட சாணம். இதெல்லாம் கால் தடமா? இதெல்லாம் தடம். மக்களே, நேற்று நைட்டு வந்து இங்கே வந்து யானை வந்திருக்கு. யானை வந்து மேலேருந்து மலை ஏறத்துக்கு அப்படியே வலிக்கிட்டு வந்திருக்குது. நேற்று நைட்டே நம்மளுக்கு சரவணன் சொன்னார், நைட்டு வந்து யானை இருக்குது, வழியில் கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இங்கே வந்திருக்கு. இன்னது எங்கே இருக்குன்னு தெரியல. 3 யானையாமா. வழியிலே நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்த சரவணா. ஏதாவது நம்ம வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் வச்சுங்களேன். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்டில் பார்க்குற யானை வேற, காட்டுக்குள்ளே பார்க்குற யானை வேற. ஆமாம். போகலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு நான் போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் கீழ்கூப்பு. இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு ஏற்கனவே நான் போயிருக்கேன். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போது வந்து மழையெல்லாம் இல்லாமல் ட்ரையாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் மழை பெஞ்சிருக்கு. கடந்த 1 வாரமாக வந்து மழை வந்து அதிகமாக பெஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நேற்று முந்தான நேற்று இந்த 2 நாள் தான் மழை இல்லை. ஸோ அதனால் இந்த மலை ஈரத்தில் இந்த பச்சை பசையில் இருக்கிற இந்த ஒரு மலை கிராமத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி நான் நம்ம நண்பர் சரவணும் போயிட்டுருக்கோம். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் 1st டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் இன்னும் நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகும். ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.
இப்போ ரெண்டு நாள் மழை இல்லை சரவணா? இல்லை. ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசம் முடிச்ச மாதிரி இருக்கு. சென்டரில் போனால் வலிக்கி விட்டுருவோம். சென்டரில் போனால் வலிக்கி விட்டுருவேன். ஆ, பார்த்து தான் வண்டி ஓட்டணும். சரி, வழியில் யானை இருந்து சொன்னீங்களே, எந்த இடத்துல இருந்துச்சுங்க? இந்த குறுக்கு முன்னாடியா? ஓ, எப்ப இருந்ததுங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடியா? ஓ, யாராவது பார்த்தாங்களா? யானை இங்கிருது இங்க இருக்குது பார்த்தாங்க. ஓ, இப்ப இந்த மாதிரி மரம் நிறைய இருக்கு இல்லைங்க, இதுல யானை இருக்குமா? உள்ளது பூந்து பூந்து போயிருமா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கல சரவணா, இப்போ சின்ன சின்னதாக அப்படியே போய் நிறைய மரம் இருக்கு. ஸோ அதிலலாம் இதெல்லாம் பூந்து போயிருமா? போயிடும். ஆ, இந்த வழியெல்லாம் பூந்துமா? அப்படியே போயிடும். ஓ, இந்த கேப்லாம் பூந்து அப்படியே போயிருமா? எல்லாம் போயிடும். ஓ, சின்ன கேப் கிடைச்சாலும் போயிடும். ஆ, போயிடும். அதோட தள்ளிட்டு அவன் போவான். ஆ, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன மரங்கள் இருந்துச்சுன்னா யானையெல்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். உள்ளே இருந்துருக்கு. இங்கேயா? இதுக்குள்ளதான் இருந்துச்சா? அப்படியே மேல் சைடு போகுது. ஓ, அப்படி வந்து உங்க ஊருக்கு வந்துருச்சு? ஓ, சரி சரி. ஓ, இதுல இப்போ இருக்கும், ஆனா எங்க இருக்கு தெரியாது. உள்ள கண்டிப்பா இருக்கணும். வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. மழை பெய்ஞ்சதுனாலயே ரோடெல்லாம் ஈரமா இருக்கு, பாசனமா இருக்கு. வழி பாத்தீங்கன்னா செமையா இருக்கு பாக்குறேன். சரி, போலாமா? ஆனா இந்த இடம்லாம் வரும்போது எப்பயுமே நான் வரும்போது பாக்கன்னா பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த ஒரு ஏரியா மட்டும் ரொம்ப அடர்த்தியா இருக்குங்களா, பயமா இருக்கு. இந்த இடம் கிராஸ் பண்றதுக்கு அந்த ஒரு பெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல கிராஸ் பண்ணி ரோடு தெரிஞ்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இல்லைன்னா கருக்கு கருக்குன்னு இருக்கு அந்த இடத்துல. இந்த பெண்டு தான், இதுக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே தெரியல. உள்ள சரக்கு சரக்குன்னு சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த பெண்டு தான் சரணா பயமா இருக்கு. இந்த பெண்டு தாண்டம்னா ரோடு நல்லா தெரியும். வெளிச்சமா இருக்கு. இந்த ஆமா, அது அங்க இருந்து வரும்போது இந்த பெண்டு தாண்டற வரைக்கும் ஒரு மாதிரி கருக்கு இருக்குன்னு இருக்கு. மழை இல்லாதப்ப கூட ஒண்ணும் பெருசா தெரியல. இந்த மழை பெய்யுது. ஆமா ஆமா, சவுண்டுக்கு அந்த சடசட சட ஒரு சவுண்டு கேக்குது. அப்புறம் ரெண்டாவது என்ன, இருட்டா இருக்கு. மழை பெஞ்சுனா வெளிச்சம் கம்மியா இருக்குல்ல. இது வந்து மேல்கூப்பு போற வழி, நம்ம கீழ்கூப்பு போயிட்டு வந்து மேல்கூப்பு பாத்துக்கலாம். ஓகே, வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் சரவணா, எங்க சரவணா காணு காணும் கேக்குறாங்க. ரொம்ப பிரபலம் ஆயிட்டீங்க நீங்க. சரவணா எங்க காணு, தனியா போறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா, இல்ல சைடுல வெட்டி விட்டுருக்காங்க போல இருக்கு ரோடு ஓரத்துல. ஓகே ஓகே ஓகே, அதனாலதான் கொஞ்சம் வெளிச்சமா தெரியுது. ஆமா, இல்ல ரொம்ப மூடி இருக்கு. இழுத்து விட்டுரு, சுத்தம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இங்க இருக்கவங்க வந்துட்டு போறதுக்கு ரோடு வந்து நல்லா தெரிஞ்சாதான் கொஞ்சம் பாதுகாப்பா வந்துட்டு போக முடியும். இந்த பழப்பழ சீசன்ல யானை எல்லாம் ஊருக்குள்ள வந்திருக்கா? வந்திருக்கு. கரடி, யானை. போன வாரம் நான் வந்தப்ப ரெண்டு கரடி பார்த்தேங்க. நான் கொணவக்கரில இருந்து கீழே இறங்குறோம்ல, அந்த வழியில நெகாப்பழம் நெகாப்பழம் இருக்கா? கரடி. ஓ, சரி சரி.
அன்னைக்கு பகல்லையே, போன வாரம் வந்தப்பா பகல்ல அந்த கொனவுக்கரில் இருந்து கீழே இறங்குறோம்ல, உங்க ஊருக்கு மேல ஒரு காட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் காட்டேஜ் இருக்குல்ல, அந்த காட்டேஜுக்கு தாண்டது மேல ரோடோரத்துல ஒரு மரத்துல வந்து கருப்பா தெரிஞ்சு. நான் தூரத்துல இருந்து பாக்கும்போது என்ன நினைச்சேன்னா, தேன் கூடு மாதிரி இருக்கு, நான் ஏதோ மலை தேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். மரத்துல பழ மரத்துல நான் ஃபர்ஸ்ட் ஏதோ தேன் கூடுன்னு நினைச்சிட்டேன். மேல ஒன்னு இருந்தது, கீழே ஒன்று இருந்தது. அப்புறம் சரி பக்கத்துல வந்து பாக்குறேன், இன்னொருத்தர் முன்னாடி கார்ல வந்து கிராஸ் பண்ணி போனாரு. அவரு சொன்னாரு அங்க பாருங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா கரடி, அது கரடி வந்து பார்த்தோன்னா பலாப்பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுட்டு வாயில பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே இறங்குது, அப்படியே சரசரசன்னு ரெண்டு தடவை கரடி கீழே இறங்குது. ரொம்ப கொஞ்சம் தூரத்துல வீடியோல ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சு, கொஞ்சம் தூரத்துல தெரிஞ்சு. நம்மகிட்ட வந்துருமா? ஓ ஓ, கரடி ரொம்ப டேஞ்சர் தான். ஓ அதான் அவர் சொன்னாரு, வண்டியில் போகும்போதெல்லாம் பார்த்து போங்க, நம்ம பின்னாடியே வந்து நாள் நிக்கிங்க அப்படின்னாரு. நடந்து போயிடலாமா? சரிங்க, வண்டி நிப்பாட்டிடலாமா? ரோடு ஃபுல்லா ஈரமா இருக்கு, ரொம்ப சேரா இருக்கு. சோ அதனால நம்ம சரவணன் என்ன சொல்றான்னா, வண்டி வந்து இங்கே நிப்பாட்டிடலாங்க அப்படின்னு சொன்னாரு. மான் ஏதோ ஓடுதுங்க. மான் மானனா? இதா என்னது? மாந்தனா? ஆ மாந்தா, மானதா. இங்கெல்லாம் மான் நான் பார்த்த இல்லைங்க, இப்போதான் ஃபஸ்ட்டை பார்க்குறேன். தெரியுதா? இவர் ஓடுது ஓடுது ஓடுது, ரெண்டு மான் ஓடுது, உள்ளே ஓடுது, தெரிய மாட்டேங்குது, ஓடிச்சு. ரோடு வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. இதில் வந்து இந்த ஏரியாவிலேயே வந்து இந்த ஒரு ஊருக்கு மட்டும்தான் ரோடு வசதி இல்லை. ஆமாம், கரெக்டுங்களா சொல்லணும்? இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து காங்கிரீட் ரோடு இருக்குது. ஆனால் இந்த ஒரு கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தில் மட்டும் ரோடு வசதி இல்லை. ஃபுல்லாகவே மழை பெஞ்சனால இப்படிதாங்க சேரு, ஃபுல்லாகவே சேராக தான் இருக்கு. இதில் தான் வந்து ஜீப்பில் மட்டும் வந்துட்டு போகிறாங்க போல இருக்குது இல்லைங்களா? பைக்கிலலாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம், இழுத்து விட்ரு, இழுத்து விட்ரு. இங்கே பழக்கப்பட்டவங்க மட்டும் தான் வர முடியும், புது ஆளுக்கெல்லாம் வர்றது கஷ்டம். மக்களே, இப்போ வந்து கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கிராமத்துக்கு சாலை வசதி கிடையாது, மண் ரோடு தான். மண் ரோடுன்னா வந்து சாதாரண மண் ரோடு கிடையாது, ரொம்ப அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கரடு முரடான ஒரு மண் ரோடு. அது இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் ரீசெண்டாக வந்து மழை நிறைய பெஞ்சதுனால இந்த ரோடெல்லாம் ரொம்ப சேறு சகதியமாக இருக்குது. ஸோ அதனால் நானே வந்து டூ வீலரில் போக முடியாமல் என் பைக்கை வந்து முன்னாடியே என்ட்ரன்ஸில் நிப்பாட்டிட்டு நானும் நம்ம நண்பர் சரவணன் ரெண்டு பேர் நடந்து தான் போகிறோம். நடந்து போய் தான் இந்த கிராமத்தை பார்க்க போகிறோம். பாதையில்லா கிராமம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வழி தான் கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வாரமாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வழியெல்லாம் வந்து ரொம்ப சேறு சகதியமாக இருக்குது. ஸோ இந்த வழியில் தான் கீழ்கூப்பு கிராமத்துலேருந்து மக்கள் வெளியே வந்து கோழிக்கரை போய் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் மெயின் ரோடை போய் ரீச் பண்ணி அங்கேருந்து கோத்தகிரி போகிறாங்க. வேலைகளுக்கு போகணும்னா கூட இந்த வழி தான் வந்துட்டு போகிறாங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் பலரும் அறியப்படாத இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாதது உங்கள் சௌரியம் தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான இன்னும் நிறைய கிராமங்கள் பற்றி வீடியோ பதிவு பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் எனக்கு வந்து அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மழை வர மாதிரி இருட்டு கட்டுது, மடி வெளிச்சமாக வருது, மாறி மாறி வருது. ஆமா, கிளைமேட் மாறி மாறி வருது.
இதுதான் இந்த கிராமத்தோட கேட்டுங்களா? ஃபென்சிங். ஆனால் இதனால் இப்போ கரண்ட் விடுறாங்களா? இல்லை, செடியெல்லாம் இருக்குது, அதனால் விட முடியாது. ஓ, யூஸ் பண்ணுறதில்ல, வராது வெளியே மிருகங்கள் உள்ள வராது. கேட்டை பார்த்தா உள்ளே வராது. ஓகே, இந்த கேட்டுக்கு வெளியதாக இருக்கு, உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கு. ஹாய், ஹாய், உங்கள் பேர் என்ன? ஏ, அன்பு செல்வனா. என்ன படிக்கிறீங்களா? ஏ, எத்தனை படிக்கிறீங்க? மூணாவதா? எந்த ஸ்கூலு? மாமரமா? ஓகே, இன்னைக்கு லீவா? ம், ஓகே, ஹாய். இன்னும் கீழெல்லாம் எழுதுறீங்களா? தோட்டங்களா? கீழே கீழே ஃபுல்லாக தோட்டங்களா? போகலாமா? சரி, கீழே பாட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு கீழே ஒரு வீடு இருக்கா? அப்படியா? அதில் வழி இருக்கு, அப்படி போயிருக்கேன். ஓ சரி, ஹாய். உங்கள் பேர் என்ன? துரைபாலாவா? ஓகே, ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எந்த ஸ்கூலுக்கு? மாமரமா? எத்தனை படிக்கிறீங்க? மூணாவதா? சூப்பர். ரெண்டு பேருமே மூணாவதா? ஒன்றாவதா? ஓ, ஒன்றாவது நீங்கள், நீங்கள் மூணாவதா? ஓகே, ஹாய், டாடா. கீழே போகலாமா? உங்கள் பேர் என்னங்க? என்னது? மசனண்ணா. என்ன படிக்கிறீங்க? செவன்தா? எந்த ஸ்கூலு? குஞ்சப்பணியா? சூப்பர். போகலாம் சார். அண்ணா கீழே பையன் வரணாப்ல, அங்கிருங்களா? வா, போலவா, போலாமா? காலைல செப்பலே இல்லாம வராப்ல பையன், அவங்களா பழகிருச்சு. ஆ, இது ஃபுல்லாகவே காப்பி தான் இல்லைங்களா? காப்பி தான். இங்கே சுற்றி வந்து காப்பி நிறையா இருக்கு. என்ன காப்பி இது வந்துருச்சாட்டுங்க? பழுக்கலாம், காய் இருக்கு. சீசன் ஆரம்பிக்குது இல்லைங்களா? காப்பி விதைகள், காப்பி சீசன் ஆரம்பிக்க போகுது. வாழையில் இருக்கும் போல இருக்குங்க? ஏ, வாழையில் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? ஆள் இருந்துருக்காங்க, அவங்க வெளியே போயிட்டு வெளியே போயிட்டாங்க. சரி, வீடையெல்லாம் இடிஞ்சிருச்சு. எல்லாமே காப்பி செடியெலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் போலிருக்கீங்க. பரவாயில்ல, பார்த்தாலும் இங்கே தாங்க நல்லா பெருசு பெருசாக பார்த்துருக்கேன். மற்ற ஊர்லலாம் சின்ன சின்னதாக செடி பார்த்துருக்கேன், இங்கே மட்டும் நல்லா பெருசாக இருக்குது.
மரக்காப்பிங்களா? ஓ அங்க பார்த்தா சின்ன செடி. ஆ ஓ, காப்பில நிறைய வகை இருக்குங்களா? கறிக்காய் என்னென்னமோ சொல்றீங்க காப்பில, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிங்களா? ஹாய், உங்க பேர் என்ன? கார்த்திகுமாரா? என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? எத்தனாவது? பத்தாவதா? எந்த ஸ்கூலு? கொஞ்சம் பண்ணியா? சூப்பர். ஃபென்சிங் போட்டிருக்காங்க. சரி சரி. ஆனால் பரவாயில்லைங்க, விவசாயம் வந்து நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஆ, எல்லாமே இருக்கு, எல்லா செடியும் இருக்கு. மிளகா செடி, இங்கே விவசாயம் பண்ணி விளையிறது கொண்டு போகிறதுக்காகவே கண்டிப்பாக ரோடு வேணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? எதுங்க? பிச்சைமுத்துங்களா? நான் காரமலேருந்து வர்றேங்க. இங்கே கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். இங்கே கிராமத்துக்கு வர்ற ரோடில் எப்படி இருக்கு, இந்த கிராமத்தில் வீடுங்க, இங்கே எப்படி தோட்டம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேங்க. சரிங்க. எல்லாம் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்தூர் இல்லைங்களா? வாகப்பணியா? ஓ சரி, வாகப்பணி வந்திருக்கேங்க. ஆமாங்க, அக்கா வீட்டுக்காரங்களா? சரி சரி. ஓ, இது உங்க வீடுங்களா? ஓ, சரி. காவலுக்காக? ஓ, நைட்ல இங்க காவலுக்கு இருப்பீங்க? ஓ சரிங்க. ஓ, யானை எறும்பு எல்லாமே வருங்க, அதுக்காக காவலுக்காக இங்க இருக்கீங்க. சரி சரிங்க. வீடெல்லாம் மேலதான், மேல மட்டும் தான். சரி சரி. வெங்காயம் பீன்ஸ் வந்து பார்த்தனா செடியில நிறைய பேர் பாத்துக்க மாட்டாங்க. ஆ ஆமா சரி. அது இது இதெல்லாம் சரிங்க. பீன்ஸ் இது பார்த்த வர வேலக்கலாம் பொரிக்கணும். அப்படிங்களா? இது பிஞ்சு. ஓ பிஞ்சுங்க இதெல்லாம். இதெல்லாம் பிஞ்சு. ஓ சரிங்க. ஆ இதெல்லாம் பிஞ்சுங்க. ஓ சரி சரிங்க. அடுத்த வர வேலக்கலமே வெள்ளிக்கலமே இது ரெடி ஆயிருங்க. ரெடி ஆயிருங்க. இது மார்க்கெட்ல கிடைக்கல அதே பீன்ஸுங்களா இல்ல வேற வகையான அதே பீன்ஸுங்களா? மார்க்கெட்ல அதே பீன்ஸ் தாங்க. சரி சரிங்க. இது வந்து அவங்க ஆர்கானிக்னு சொல்லி எடுத்து போயிருவாங்க. ஓ சரிங்க. ஓ இதுக்கு தனி ரேட்டு. ஓ சரிங்க. ஓ இந்த மருந்து எல்லாம் போடாம ஆர்கானிக்கா இருந்தனால இதுக்கு ஒரு தனி ரேட்டு. தனி ரேட்டு. ஓ சரி சரி, சூப்பர். ஓ இங்க இருக்குது எல்லாமே வந்து பார்த்தனா வந்து உங்களுக்கு ஆர்கானிக் தானா எல்லாமே? வந்து இந்த காட்டுல அந்த சருகு அந்த குப்பை சரிங்க, அதை போட்டு நம்ம ஓகே அதே தெரியுது அந்த குப்பையை போட்டு. இந்த மாதிரி உரம் எல்லாம் நீங்களே வந்து நீங்களே தயாரிச்சுக்கிறது இல்லைங்களா? இந்த செடி இந்த இலை சரிங்க, அந்த மாதிரி உரம். ஓ சரிங்க. இந்த அழுகுறதெல்லாம் வந்து மத்தி போறதெல்லாம் வந்து போறதெல்லாம் நம்ம போடுவோம். சரி சரி. என்ன கீழெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மருந்து வாங்கி அடிச்சு அதெல்லாம் கொண்டு வருவாங்க, ஹைபிரிட் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த வாசம் இல்லைங்க, மண் வாசனை தான் அடிக்குது. சரி. தக்காளி, தக்காளி மா, நீங்களே இதே ஊருங்களாம்மா? எங்க வீட்டுலங்க. ஓ உங்க வீட்டுலங்களா? சரி சரி சரி, சந்தோஷம். உங்களுக்கு பசங்கண்ணா? உங்க பையங்களா? சரி சரி சரி. அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க மட்டும் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, மத்த யாரு கேட்டாலும் தெரியலன்றாங்க, மறந்துருச்சு அப்படின்னாங்க.
நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்க. நீங்க மழை பெய்யறதுனால சரி கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இந்த ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இங்க மட்டும் ரோடு இல்லை, மற்ற ஊர்ல ரோடு இருக்குது. சரி, இங்கெல்லாம் மண் ரோடா இருக்கீங்களா? எல்லாம் சகதி மாதிரி இருக்கு ரோடு எல்லாம். சரி, அதனால இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்காகவே இங்க பாக்கலாம். வந்து பார்த்து ரோடு எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு போடலாம்னு சொல்லி பார்த்தேன். ரோடு ஃபுல்லா நடந்தே வந்து அப்படி இருந்திருக்கேன். சூப்பரா இருக்குங்க. சரிங்க, இல்ல இப்ப பரவாயில்ல, நாளை காலையில பாருங்க குழந்தைங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. இத்தனை சொல்லி போற கொஞ்சம் கூட மனசாட்சி ஆனா கேட்டதே இருக்கீங்க. நாங்களும் எங்க மீட்டிங் வைக்கிறாங்களோ அங்க பெட்ரோல் குடுக்குறோம் வர்றோம். அப்புறம் எங்க யாரு வந்தாலும் ரோட பத்த கேக்குறோம். அங்க அது பத்தியே எடுக்கிறது இல்ல. ஓட்டா எந்த ஊர்? வெளியூருங்களா உங்களா? ஆமாங்க, எங்க மருமகோட அம்மா. அப்படிங்களா? சரி சரி. வீடே தானங்களா இல்ல என்னடமா வருதுங்கம்மா? யானை வேற எல்லா காலுக்கிற மிருங்களும் வரதான் இதுக்குள்ள இல்ல. இங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல. குரங்கு மட்டும்தான், வேற எல்லாம் சொல்லக்குள்ளதான். அதெல்லாம் தொந்தரவில்லை. அது வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா விவசாயம் பண்ணி இப்ப வந்து யானை எல்லாம் வந்து அழைச்சு போயிருந்த நிறைய இடத்துல அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, விவசாயம் பண்றதுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிரு. ஏன்னா இங்க சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எந்த தொந்தரவு இல்ல. அது ரோட்டு வழியிலதான் தொந்தரவு. இந்த பக்கம் எல்லாம் சோழப்புள்ள மட்டும்தான். இந்த பக்கம் எல்லாம் வர்றது இல்ல. அப்படி வர மாதிரி வெள்ளம் போட்டு உட்கார முடியும். உட்கார முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிறோம். ஓகே. இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லா சோலை இல்லைங்களா? அதுக்கு அந்த பக்கம் கூட பாரு ஃபாரஸ்ட். விவசாயம் பண்ணி பார்த்தனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, இந்த விவசாயம் பண்றதே வெளியே கொண்டு போறதுக்காக மட்டும் உங்களுக்கு ஏதாவது வேணும், ரோடு வேணும். இந்த விவசாயம் இவ்வளவு பண்றாங்க, இந்த விவசாயம் பண்ற எல்லாமே பொருளும் வந்து வெளியே கொண்டு போறதுக்காக ஒரு நல்ல ரோடு வேணும். ரோடு வேணும். ரோடு இருந்தாதான் இதெல்லாம் வெளியே கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியும். குழந்தைங்க படிக்கணும். ரோடு நல்லா இருந்தாக்கா கொஞ்சம் பஸ் ஏற்று உள்ள. ரோடு மோசமான கடிச்சு எல்லாம் போக இந்த வாரமே குழந்தைங்க வீட்டுலதான் இருக்கும். சரிங்க சரிங்க. நல்லா இருந்தாக்கா குழந்தைங்க ஏதோ படிக்கிற பிள்ளை நாம தானே கெடுக்கிற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. இதுதாங்க நான் முக்கிய கோரிக்கை. எல்லாம் சொல்றதே வந்து ரோடு பிரச்சனை. வேற எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம். ரோடு மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டா அது ஏழு புண்ணியம் கையெழுத்து. ஏழு புண்ணியம் கண்டிப்பா.
விவசாயம் பண்ற பூமி விட்டு எப்படிமா வெளியே போறது, எப்படி போக மனசு வருது இல்லீங்களா? நம்ம இங்க இருந்து பழகிய ஒரு வெள்ளாம போட்டு பழகி இப்ப அந்த பக்கம் போனா அவங்க போய் அடுத்த எங்க வீட்டுல இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரே நாள் மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அது பிறக்கம் தான் நம்ம இடத்துல நம்ம இருந்து கண்டிப்பா உண்மை உண்மை. அதனாலதான் நாங்க அப்படியே இருந்துட்டு. சரிங்க சரிங்க, ரோடு கீடு ஆயிட்டு எல்லாம் வந்துருவாங்க, ஊராயிரும். பஸ் வருது இப்போ, அதனால பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்துருவாங்க. சரி சரி சரி, இதோட அப்படியே முடிச்சு போலாமா? ஓகே பாய் கட்டா, இந்த கை கட்டு பரவாயில்ல பரவாயில்ல கட்டா. சரி நல்லதுமா, வரேங்கம்மா வரேங்கம்மா. சரி பாப்பீங்கண்ணா? பரவாயில்லம்மா பரவாயில்லைங்கம்மா. இந்த வீட்டுல இப்ப ஆள் இல்லை இல்லைங்களா? மேல இருக்க அந்த ஒரு லைன் வீட்டுல மட்டும்தான் ஆள் இருக்கு இல்லைங்களா? அங்க இவங்க வந்து அங்க மேல இருக்க வீடு, மேல இருக்க வீடு இங்க தோட்டத்துக்காக மட்டும் இங்க வந்து செட்டு போட்டு இருக்காங்க. செட்டு போட்டு இருக்காங்க. சரி தோணும் போலாம். ஏ வரங்கய்யா, இது என்ன மரம் சரவணா? இது என்ன மரங்க? பப்ளி மாஸ், பப்ளி மாஸ். அந்த பெருசா இருக்குமா, சாத்துக்குடி விட பெருசா இருக்குமா அதுவா? ஓ பப்ளி மாஸ் இது, அது எல்லாமே தானுங்களா? எதுங்க வெட்டி விட்டுருக்காங்க? காய் இருக்கு பாரு. எங்க காய் இருக்குங்க? உள்ள இருக்கு. ஓ அந்த இடத்துல மேலே தெரியுது. ஆமா ஆமா ஆமா, உள்ள தெரியுது, உள்ள தெரியுது. இந்த சாத்துக்குடி மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. சரி தண்ணியெல்லாம் நல்லா கிடைக்குது, கிடைக்குது கிடைக்குது.